ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். இப்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப மிக முக்கியமான கிரகம். நவகிரகங்கள்லேயே மிக முக்கியமான கிரகம் வந்து சனி பகவான். ஏன்னா சனி பகவான் காலபுருஷனுக்கு 10 அதிபதி, கர்மகாரகன் சனி, காலதேவன் சனி. அப்போது சனினால் இப்போ 7.5 சனி வராதவங்க இருக்க மாட்டாங்க, கஷ்டம சனி வராதவங்க இருக்க மாட்டாங்க, கண்டக சனி பார்க்காதவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் தன் செய்யும் செயலுக்கு தண்டனை கொடுத்து தன்னை திருத்தி அதனால் பெரும் துன்பமும் அவதியும் பட்டவங்க மக்கள் நிறைய பேர். அதனால் சனி பகவான் அப்படின்னால எல்லாருமே ரொம்ப பயப்படுவாங்க. அப்புறம் நவகிரகங்களே ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட், ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். ஏன்னா எல்லா கிரகமும் பார்த்திங்கன்னா, இப்போ ராகுகேது வந்து 1.5 வருஷத்தில் பயிற்சி ஆயிடுவாங்க, குரு 1 வருஷத்தில் பயிற்சி, மீதி எல்லாமே மாதக்கோள்கள் தான். அதிகம் ஒரு ராசி கட்டத்தில் ரொம்ப நீண்ட காலம் பயணிக்கிறது, ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். இப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் 15, 2024 ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த வக்ர நிவர்த்தி வந்து எந்த மாதிரியாக மக்களுக்கு இருக்க போகுதுன்னா, எல்லோரும் வந்து பெருமூச்சு விட போகிறாங்க. அப்பாடா, என்னோட பிரச்சனை தீர்ந்தது, இனிதான் நான் நல்லா இருக்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு எழப்போகும் காலகட்டம். இப்போ நம்ம வரிசையாக ஒரு ஒரு ராசிக்கான பலன்கள் எப்படின்னு நம்ம பார்த்துருவோம். இப்போ மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது சனி பகவான் மேஷராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ மேஷராசிக்கு 11 வீடு அப்படின்னா கும்ப வீடு, கும்ப வீடுங்கிறது லாபஸ்தானம், அதாவது காலபுருஷனுக்கே லாபஸ்தானம். அந்த இடத்துல இப்போ சனி பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அப்போ சனி பகவான் போன 4 காலமாக, அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த 4.5 காலகட்டமாக வக்ரம் பெற்று சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இப்போ நவம்பர் 15, 2024 நேர்கதிக்கு திரும்ப மீண்டும் திரும்புகிறார். அப்போ இந்த காலகட்டம் மேஷராசிக்கு எப்படி இருக்குன்னா, இந்த 4.5 காலகட்டமாக தொழில் சார்ந்த பிரச்சனையும் பணம் சார்ந்த பிரச்சனையும் மிகுந்த போராட்டத்தை இந்த மேஷராசிக்காரங்க சந்திச்சிட்ருக்காங்க. அதுவும் எந்த மாதிரியான போராட்டம்னா, மனம் சார்ந்த போராட்டம். இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, அங்கே வந்து கூட சக நண்பர்களோடையும் கூட வேலை செய்கிற ஊழியர்களோடையும் பிரச்சனை வந்துச்சு. பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, பிஸ்னஸில் கூட பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடு வந்துச்சு. அடுத்து பிஸ்னஸில் கூட கீழே வேலை செய்கிறவங்களால பிரச்சனை வந்துச்சு. பெரும் செல்ல இழப்பீடை சந்திச்சிங்க, பணம் நிறைய லாஸ் ஆச்சு, கஷ்டம் மேலே கஷ்டம், வரிசையாக அடுத்தடுத்த அடி மேலே அடி நிறையா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வந்துச்சு. அப்போ இந்த காலகட்டம், இந்த 4 காலகட்டம் ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. பணத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, வீட்டில் சொல்ல முடியாத கஷ்டங்களை வெளியில் எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து இந்த சனி வக்ர நிவர்த்தி ஓர் பொன்னான காலம். அப்போ இந்த நவம்பர் 15, 2024 அப்புறம் நீங்கள் வந்து இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. இனி வந்து உங்களுக்கு பணியிட மாற்றம், இருப்பிட மாற்றம், ஓர் இடமாற்றம், ஓர் இடப்பெயர்ச்சி, அது வந்து உங்களுக்கு லாபமாக இருக்க போகுது. நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறோம், ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போக போகிறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம், லேண்டு வாங்க போகிறோம், வீடு வாங்க போகிறோம், வீடு கட்ட போகிறோம், அடுத்து வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது, அடிஷ்னலாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் பெருத்த ஒரு நல்ல லாபத்தை உங்களுக்கு தரப்போகிற காலகட்டமாக இது இருக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வாக்குவாதம் யாருக்கிட்டையும் அதிகம் ஈடுபடக்கூடாது, பேச்சில் மிக மிக கவனம் தேவை. என்ன தான் 11 இடத்துல லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனாலும், லாபங்களை தரும் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும், 2 இடமான தனஸ்தானத்திலையும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான காலகட்டம் இல்லை. அப்போது 2 இடம் அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு, அந்த இடத்துல குரு பகவானும் வேறு இப்போ வக்ரம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் 3 காலகட்டத்துக்கு. அப்போ அதனால் அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தனஸ்தானத்தில் சிறு இளைஞல், அப்போது பணம் வரும் ஆனால் வந்த வேகத்துலேயே போயிடும். அப்போ அதனால் நீங்கள் வேஸ்ட்டாக பணம் செலவாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து பணம் வந்ததையும் அடுத்து எதில் நல்ல முதலீடு பண்ணலாம், என்ன லேண்டு வாங்கலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வீடு கட்டலாமா, வீடு வாங்கலாமா, அந்த மாதிரி ஒரு சுபவிரயமாக அதை பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுது. அப்போது பண விரயம் அப்படிங்கிறது உண்டு, அதை வந்து நீங்கள் சுபவிரயமாக நீங்கள் மாற்றிக்கணும். இது ஒன்று. அடுத்து 2, குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் வக்ரம் பெறார். அப்போ
குடும்பத்துக்குள் சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் வீண் தேவையில்லாத நிம்மதியை இழக்கும் காலகட்டமாக இது இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து வீட்டில் யாருக்கிட்ட சண்டை போடுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போய் சண்டையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பாருங்கள். எல்லா விஷயத்தையும் டேக் இட் ஈஸியாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. இப்போது இது தனம் குடும்பம், அடுத்து வாக்குஸ்தானம். வாக்குஸ்தானத்துலேயும் குரு பகவான் வக்ரம் பெறாரு. அப்போ இந்த வாக்குஸ்தானத்துலேயும் என்னாகும், நம்மளுடைய வாக்கால் நமக்கு பிரச்சனை வரப்போகுது. அப்போ வாயை கொடுத்து தான் நம்ம மாட்டிக்க போகிறோம். அப்போ யாருக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் மட்டும் கவனமாக இருந்துட்டு சரி. இப்போது வழிபாடு பரிகாரங்கள் அப்படின்னு என்னென்னு பார்த்தா, சனிக்கிழமை சனி பகவானுக்கு கடுகு எண்ணெயால் தீபம் போடுறது, சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள் தீபம் போட்டு வழிபடுறது, இந்த சனி வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் செல்லும் சனி பகவான் ஒரு நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரவிருக்கிறார். இப்போ சனி பகவானின் பார்வை நம்ம பார்த்தோம்னா, இப்போ சனி பார்க்கும் இடம் பால். அப்போ சனி பகவான் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குறாருனா, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு, எட்டாம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது ராசியவே சனி பகவான் பார்த்தார். அப்போ ராசி அப்படின்னா என்ன அப்படின்னா, ராசினா சந்திரன் இருக்கிற இடம் தான் ராசி. அப்போ சந்திரன்னா தாயார் ஸ்தானம், வீட்டில் உள்ள பெண்கள் ஸ்தானம். அப்போ அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ அந்த சனி பார்வை அது வந்து அவ்வளவு சுப பார்வை இல்லை. அப்போ வீட்டில் உள்ள பெண்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுது. அடுத்து உங்களுக்கு உங்களின் தாயாருக்கு உடல்நலம் குன்றக்கூடிய காலகட்டம் இது. அப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட்டிகிட்டு போய் கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன, ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுத்துக்கோங்க. அடுத்து சந்திரன் வந்து மனம். அப்போ மனம் சஞ்சலப்படும் காலகட்டம் இது. அப்போ வந்து மைண்டை வந்து கிளியராக வச்சுக்கணும். எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணுனாலும் கேர்ஃபுல்லாக யோசித்து ஆராய்ஞ்சு ஒன்றுக்கு நாலு தடவை நாலு பேர்த்துட்டு கேட்டு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்து ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம், முன்னோர் ஸ்தானம். அப்போ இந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறார். அப்போ புத்திரர்களால் நமக்கு பிரச்சனை இடைஞ்சல் ஏற்படுது, புத்திரர்களுக்கு காலம் சரியில்லை. அடுத்து குலதெய்வஸ்தானம், குலதெய்வ வழிபாட்டில் நாம் சிறு தவறு செய்யவிருக்கிறோம், மிக மிக கவனம் தேவை. அடுத்து முன்னோர்கள் ஸ்தானம் அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய முன்னோர்கள் யாரெல்லாம் வயசுக்கு மொத்தவங்களோ அவங்க எல்லாமே இந்த அஞ்சாம் இடம் குறிக்குது. அப்போ அவங்களுக்கும் வந்து உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய காலகட்டம், சிறு அறுவை சிகிச்சை பண்ணலாம், உடல்நலம் படுத்த படிக்கையாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் போகக்கூடிய காலகட்டம் இது. இது வந்து ஐந்தாம் வீட்டை சனி பார்ப்பதால். அடுத்து வந்து எட்டாம் வீட்டை, உங்களோட ராசிக்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்க்குறார். அப்போ எட்டாம் வீட்டை பார்க்குறது ஒரு சிறப்பான பலன். என்ன அப்படின்னா, எட்டாம் இடம் எல்லாருமே நம்ம சொல்லுவோம், எட்டாம் இடம் வந்து நஷ்டபாவம். அந்த நஷ்டபாவத்தை சனி பகவான் பார்த்தாருனா அந்த நஷ்டத்தை வந்து கெடுப்பார். ஏன்னா சனி பார்வை வந்து சுபம் இல்லை, சனி எந்த ஒரு இடத்த பார்க்குதோ அது வந்து பாழாக போயிடும். அப்போ உங்கள் நஷ்டபாவத்தை சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுடைய நஷ்டம் சம்ஹாரம் செய்யப்படும். அப்போ உங்களுக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. அப்போது இந்த சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்வை செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும். அப்போ வேலையில் வந்து இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இன்கம் வரும். அடுத்து பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை விட அதிகமாக கிடைக்கும். லோனுக்கெல்லாம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஈஸியாக லோன் சாங்ஷன் ஆகிடும், உங்களுக்கு பண வரவு நல்லாயிருக்கு. அப்போ இந்த சனி பகவானின் பார்வையில் உடல்நலம், உங்களுடைய உடல்நலமும் வீட்டில் உள்ள நபர்களின் உடல்நலத்தில் மிகுந்த கவனம் தேவை. அடுத்து உங்களின் பேச்சுவார்த்தை, வாக்குவாதம், குடும்பத்தில் உள்ள நபர்கள், கூட வேலை செய்கிறவங்க இவங்ககிட்டலாம் ரொம்ப கவனமாக பார்த்து பண்ணணும். அடுத்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்தீங்க பண்ணிங்கனாலுமே ரொம்ப ஆராய்ச்சி செஞ்சு ரொம்ப முழுமனதோடு ஒரு மனதாக ஒரு விஷயத்தை முடிவெடுத்து அதை பண்ணணும். நாலு பேர்த்துக்கிட்ட கேட்டு பண்ணுறது ரொம்ப சிறப்பான பலன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.